வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாலி ஹோம்ஸ். நான் சாய் மகேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மாடம்பாக்கத்தில் இருக்கிறாங்க. மாடம்பாக்கம் கேவி ஸ்கூல் இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸ் ஃபெமிலியரான ஸ்கூல் அந்த ஸ்கூலு. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாந்தினி கேட்டின் காலனின்ற ஒரு ஏரியாங்க. அதான் கேவி ஸ்கூல் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் நம்மளுக்கு ஒரு வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ இதுதாங்க அந்த வீடு பாருங்கள். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடுங்க, இது ஃபுல்லி ரெசிடென்ஷியலுங்க. அந்த மாடம்பாக்கம்ன்றது உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் அந்த ராஜக்கில் பக்கம், அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடம்பாக்கம்ங்க. ஸோ இங்கே ஒரு இண்டிவிஜுவல் அழகான தனி வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதுதாங்க அந்த வீடு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு 40x60 சைஸில் உங்களுக்கு இந்த வீடு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பேக் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி பக்கம் உங்களுக்கு விட்டு இந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த வீடு வந்து பார்த்தா ஒரு 10 வருஷம் ஓல்டான வீடுங்க. கீழே உங்களுக்கு ஒரு 2 BHK, மேலே ஒரு 2 BHK, மொத்தம் 2 போர்ஷன் இருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே செமி ஃபர்னிச்சருங்க. ஸோ நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டில் நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துடுங்க. ரெண்டல் இன்கம்க்கு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூட்டபுளாகுங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் நம்மளுக்கு வந்திருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, அதாவது 40x60 கரெக்டாக ஒரு கிரவுண்டுன்ற ரேஞ்சில் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ பில்டப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் போல் உங்களுக்கு பில்டப் ஏரியாவும் உங்களுக்கு இருக்குங்க. கீழே வந்து உங்களுக்கு 2 BHKங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியலுங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி பீப்புள்ஸ் தாங்க இருக்காங்க. ரெசிடென்ஷியல் பேங்கர்ஸ், ரயில்வே பீப்புள்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல் பீப்புள்ஸ் மட்டும் இங்கே நியர்பை இருக்கிறாங்க. ரொம்ப சைலண்டான ஏரியாங்க. ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை, இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஈஸ்ட் தாம்பரத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குங்க. ஸோ 2 BHKங்க, ஒரு ஹால், ஒரு கிச்சன், அதுக்கு 2 பெட்ரூம், ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம். பாருங்கள், உங்களுக்கு செமி ஃபர்னிச்சர். ஸோ ரெண்டில் இன்கம் பார்க்குறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. கீழே ஓனர் இருந்துட்டு மேலே கூட நம்ம அப்படியே ரெண்டு விட்டுறலாம். படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தாங்க இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ங்க. இது வந்து கிச்சன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் தாங்க இருக்குது. மற்றபடி உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. 10 வருஷம் ஓல்டான வீடு. இப்போ கீழே பார்க்குற மாதிரி தாங்க அப்படியே நம்மளுக்கு மேலே இருக்கும் பாருங்கள். வெளியிலேயே படிக்கட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ 2 கார் பார்க்கிங் நம்ம நிற்கிற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கீழே நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா சேம் அதே டைமென்ஷனில் உங்களுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு 2 பெட்ரூம், ஸோ ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் வெளியில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,00,000 ரூபா சொல்கிறாங்க. 1.60 ரேட்டு வந்து நெகோஷியபிள் தான். யாராவது மாடம்பாக்கம் ஈஸ்ட் தாம்பரத்தை ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ இந்த ரேட்டும் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள்னால உங்களோட சூட்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஓனர்கிட்ட நம்ம டேரெக்ட் சிட்டிங்கே கொடுத்துடலாங்க. ஸோ டேரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் இது நம்மக்கிட்ட. ஸோ உங்களுக்கு ரேட் எதாவது பேசணும் இல்லை இதை பற்றி உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ் சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க, நீங்கள் கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருங்க. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா பக்கம் போதுங்க. பட் இவர் வீடியோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா 1.60 சொல்கிறாரு. ஸோ நல்ல ரீசனபிள் ரேட், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு ப்ரைவேட் பால்கனி வேறு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வெளியில் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஒரு கார்டன் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இது இருக்குங்க. பெயிண்டிங் ஒரு மட்டும் தாங்க இந்த வீட்டில் பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு மாடியிலேருந்து காட்டுற பாருங்க, உங்களுக்கு ஃபுல் வியூ, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் தாங்க. கேவி ஸ்கூல்லேருந்து பார்த்தா கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். ஸோ நல்ல ரீசனபிள் ரேட்டு. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட காண்டாக்ட் நம்பருங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.